வேதியியலின் தத்துவத்தை பற்றி ஐயா அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். செம்பு போன்ற செம்பு, சுத்த செம்பு பளிச்சு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது போன்ற உடம்பு ஈசனுக்கு இருக்குன்னார். அப்போ திஞ்ஞான சம்பந்தம் இருக்கு இல்லையோ, அவருக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. அது திஞ்ஞான இது திஞ்ஞான சம்பந்தம் மாணிக்கவாசகர், திஞ்ஞான சம்பந்தத்துக்கு அந்த உடம்பு உண்டு. காரணம் பக்தியால், பயிற்சியால், புண்ணியத்தால். பக்தியால், பயிற்சியால், புண்ணியத்தால் சான்றோர்கள் தொடர்பால் அந்த மாற்றத்தை அடைகிறார்கள். அவங்க வேதியியல் இப்போ சாம்பார் கொஞ்சம் சாம்பார் சூடு பால் சூடு அவங்க வேதியியல் எப்படி இருக்கும் என்றால் பால் காய்ச்சுவது போன்று இருக்கும். பால் காய வைக்கிற பெண்கள் கவனம் போகாமல் அதில் இருக்கும், கொஞ்சம் ஏமாந்தால் பால் பொங்கி ஊற்றி விடும். அடலும் சரியாக இருக்க வேண்டும். அதிக மிகுதியான கடல் போகும்போது பொங்கி ஊற்றி விடும். அது போன்ற ஒரு வேதியியல் செய்கிறார்கள் அவர்கள். அந்த அறிவு தலைவன் கொடுக்க வேண்டும். அது ஒரு விஞ்ஞானம், இந்த துறையை ஒரு விஞ்ஞானம், ஆனால் மெஞ்ஞானம் இருக்கும். அந்த வேதியியல் செய்ததுனால தான் இந்த மாற்றம் அவருக்கு அடைந்திருக்கு. அப்போ அந்த வேதியியல் நமக்கு தெரிந்து நமக்கு தெரியாது. திருவருள் துணை இல்லாமல் அந்த வேதியியல் செய்ய முடியாது. திருவருள் துணை. அப்போ என்ன செய்கிறார், உருவளர் பவளமேனி, தலைவனுடைய தோற்றம் அழகு மிகுகின்ற பவளம் ஒன்று, செந்நிறம் சக செந்நிறமான உடம்பு பவளம் ஒன்று. ஒரு வளர் பவளமேனி ஒளி நீர் அணிந்து, அவன் தேகமே செய்து பவளம் போன்று செந்நிறமாக இருக்குது, பார்ப்பதற்கு அழகாக இருக்குது, வளரக்கூடிய அழகு மென்மேலும் மிகும், அழகு மிகும். ஒரு வளர் அந்த மேனியில் திருநீர் அடைந்தவன், ஒளி நீர் பிரகாசமான ஒரு திருநீரை பூசியவன், உடம்பெல்லாம் பூசினவன் ஒளி நீர் அணிந்து உமையோடு வெள்ளை விட மேல். உமைனால் சக்தி, நமக்கும் சக்தி, உடம்புல சக்தி இல்லாமல் இல்லை, ரெண்டும் சேர்ந்தது தான். நம்ம உடம்புல இருக்கிற பெண்மை எப்படி இருக்குது, பெண் எப்படி இருக்கிறா என்றால், நம்ம நரகத்துக்கு தள்ள போகிறா, தள்ளிக்கிட்டே இருப்பாள், காம உணர்ச்சி உண்டு பண்ணுவா, பெண்ணுறவு கொடுப்பா, பெண்ணுறவு தருவை செய்வா, மேலும் 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 பெண்ணுறவு செய்ய செய்வார், கடைசியில் கொண்டு சூடுகாட்டப்பட்டு போயிடுவாள். அதான் அவள் வேலை. அவளுக்கு மோகினி என்றும் காம இது காமாந்தகாரி என்றும் பேர். அவ்வளவு மோசமான வேலை நம்ம விட்டு செய்வார். என்ன காரணம், வேதியியல் செய்யவில்லை அல்லது பக்தி செலுத்தவில்லை. அனல் கொண்டு மூலக்கடல் கொண்டு எழுத்து மூலக்கடல் கொண்டு எழுப்ப 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 அந்த விகாரமான கொடுமைக்காரி, அந்த கொடுமைக்காரி மோகினி அல்லது விகாரமானவ, அவன் நமக்கு தீமையே செய்வார். ஏமா உனக்கு இந்த புத்தின்னா, நீ என்று என்னை உணர்கிறாயோ அன்று உனக்கு தாயாக மாறுவேண்ணா. என்று நான் எப்படியா உணருதுன்னா, உணர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ராமலிங்க சாமி ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.